Class 3, subject English, topic The Big Offer. இது ஒரு ஸ்டோரி லெசன். நான் உங்கள் எல்லாருக்கும் இப்போது ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். ராமு அப்படிங்கிறவர் ஒரு நல்ல சமையல்காரர். அவருக்கு சொந்தமாக ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டலில் சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு நாள் ராமுவோட ஹோட்டலுக்கு ஒருத்தர் வந்தார். வந்தவர் பக்கத்தில் இருக்கிற டவுனில் மறுநாள் நைட்டு ஒரு பார்ட்டி நடக்க போகுது, அந்த பார்ட்டிக்கு நீங்கள் சமைச்சு தரணும் அப்படின்னு ராமுக்கிட்ட கேட்டார். ராமுவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டார். ஆனால் மறுநாள் காலையில் அவர் தூங்கி எந்திக்கும் போதே அவரால் பெட்டை விட்டே எந்திக்கவே முடியலை. அவருக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு. அவருக்கு ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. ஒரு பெரிய பார்ட்டிக்கு சமைக்க ஒத்துக்கிட்டு இருக்கோமே, நம்ம சமைச்சு தரலைன்னா யார் சமைப்பாங்க அப்படின்னு ரொம்ப பயந்தார். ராமுக்கிட்ட ஒரு ரெசிபி புக் இருந்துச்சு. ரெசிபி புக்னால் சமையல் குறிப்பு புத்தகம். அதாவது எந்தெந்த அளவில் எந்தெந்த பொருட்களை சேர்க்கணும், எப்படி உணவை தயாரிக்கணும் அப்படின்லாம் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கும். அந்த புக்கு ராமுக்கிட்ட வந்து சொல்லிச்சு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எல்லா ஃபுட்டையும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தர்றேன் அப்படின்னு ராமுக்கிட்ட சொல்லிச்சு. அடுத்து அந்த ரெசிபி புக்கு கிச்சனுக்குள்ளே போச்சு. சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாமே இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு பெரிய பானையை பார்த்துச்சு. அந்த பானை ரெசிபி புக்கிட்ட சொல்லிச்சு, நீங்கள் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க, பார்ட்டிக்கு தேவையான சாப்பாடு முழுவதையுமே ரெடி பண்ணுறதுக்கு நானே போதுமானதாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்து ஒரு மிக்ஸி ரெசிபி புக்கிட்ட வந்துச்சு. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பேன், நான் சில நிமிடங்கள்லையே தேவையான ஃபுட்டை தயார் செஞ்சு கொடுத்துருவேன், நீங்கள் எனக்கு கொஞ்சம் பழங்களையும் பாலையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அதை ஒன்றா சேர்த்து கூலாக்கி தந்துடுவேன், நீங்கள் அதில் கொஞ்சமாக சுகர் சேர்த்தீங்கன்னா போதும், அது ஒரு டேஸ்டியான மில்க் ஷேக்காக மாறிடும், நீங்கள் அதை பார்ட்டிக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த மிக்ஸி சொல்லிச்சு. அடுத்ததாக வந்தது ஒரு நைஃப். அந்த நைஃப் சொல்லிச்சு, நான் காய்கறிகளை டிஃப்ரெண்ட் ஷேப்பில் உங்களுக்காக கட் பண்ணி தருவேன், அதை வச்சு நீங்கள் நிறையா சமைக்கலாம். ஆனியன், பொட்டேட்டோஸ், சில்லிஸ் எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா, நான் உங்களை ஸ்லைஸாகவும் டைஸாகவும் கட் பண்ண போகிறேன் அப்படின்னு காய்கறிகளை கூப்பிட்டுச்சு. அது என்ன ஸ்லைஸ் அண்ட் டைஸ், இப்போ நீங்கள் இந்த படத்தில் குக்கும்பர், ஆனியன், கேரட் இது எல்லாத்தையும் இதெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதுதான் ஸ்லைஸ். இப்போ இந்த படத்தை பாருங்கள், க்ரீன் மேங்கோ, ஆனியன், கேரட்டை கட்டங்கட்டமாக கட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் டைஸ். நைஃப் என்ன பண்ணிச்சு, எல்லா காய்கறிகளையும் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணி கொடுத்துருச்சு. காய்கறிகளை கட் பண்ணி முடித்த உடனே அடுத்து வந்தது ஒரு பேன். அந்த பேன் ரெசிபி புக்கு கிட்ட சொல்லிச்சு, நீங்கள் அடுப்பை மட்டும் ஆன் பண்ணி விடுங்க, நான் உங்களுக்கு நிறைய வறுவலும் பொரியலும் செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்து எல்லாரும் சமையல் பண்ண ஆரம்பித்தாங்க. சந்தேகம் வந்தால் ரெசிபி புக்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. பாட், மிக்ஸி, பேன், கட்டிங் போர்டு எல்லாரும் சேர்ந்து விதவிதமாக பலகாரம் செஞ்சு வச்சாங்க. கொஞ்ச நேரத்தில் கிச்சன்லேருந்து நல்ல வாசனை வந்துச்சு. ராமு மெதுவாக எழுந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே போனார். பார்த்தா அவரால் நம்பவே முடியலை, எல்லா சாப்பாடும் தயாராக இருந்துச்சு. ராமு கிச்சன் திங்ஸ் கிட்ட, உங்களுக்கு யார் உதவி செஞ்சா அப்படின்னு கேட்டார். அங்கே இருந்த கிச்சன் திங்ஸ் எல்லாமே ரெசிபி புக்கு தான் தங்களுக்கு உதவி செஞ்சதாக சொன்னாங்க. சாப்பாடு தயாராகிடுச்சு, அவரும் பார்ட்டிக்கு கொண்டு போய் கொடுத்து நல்ல பேர் வாங்கிட்டாரு. ராமு அந்த ரெசிபி புக்குக்கும் தன்னுடைய கிச்சன் திங்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் சொன்னார். சில்ட்ரன்ஸ், இப்போது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கிச்சனுக்குள்ளே போங்க, அங்கே இருக்கிற திங்ஸோட நேம்ஸ் என்னென்ன அப்படின்னு எழுதுங்க, உங்கள் அம்மா காய்கறிகளை எப்படியெல்லாம் கட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள், என்னென்ன பலகாரம்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அதையும் எழுதி எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.